பன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நாளை நடைபெற உள்ள நிலையில் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற சீமான் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தம்பி விஜயின் நம்பிக்கையும் நல்நோக்கும் ஈடேறட்டும் என அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு சிறக்க சீமான் வாழ்த்தியிருக்கிறார். அரசியல் மாற்றம் எனும் பெருங்கனவோடு ஆறு உயிர் இளவல் விஜய் இருப்பதாகவும் அந்த வாழ்த்து செய்தியில் சீமான் தெரிவித்திருக்கிறார். தாவேக்கவின் கொள்கை பற்றியும் அந்த வாழ்த்துச் செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக் வணக்கம், முழு விவரங்கள். வணக்கம். அரசியல் மாற்றம் எனும் பெரும் கனவோடு ஆறுயிர் இளவல் விஜய் அவர்களின் தலைமையில் தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு சிறக்க என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பேரறிப்பு தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கு நலன் கிடைக்கட்டும் என்றும் தம்பி விஜய் அவர்களின் நம்பிக்கையும் அவருடைய நம்பிக்கை ஈடேறட்டும் என்று தற்போது நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசியல் களத்தில் முதல் முறையாக தனது பயணத்தை தொடங்க இருக்கக்கூடிய நடிகர் விஜயின் அரசியல் மாநாடு சிறக்க வேண்டும் என்று தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஒருபுறம் விஜயின் வருகை சீமானுடைய அரசியல் வாக்கு எண்ணிக்கை வெகுவாக குறையும் என்று பல்வேறாலும் பேசப்பட்ட நிலையில் தனது இந்த வாழ்த்து செய்தியை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் அரசியல் களத்தில் நேற்று அவர் வைக்கப்பட்ட தமிழர்களைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களையும் அதே போல தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் அரசர்களுடைய புகைப்படங்களையும் வைத்து இருந்த நிலையில் தற்போது சீமான் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பல விமர்சனங்களுக்கு மத்தியில் விஜயினுடைய வருகை சீமானை மிகுவாக பாதிக்கும் என்று பல்வேறு கருத்துக்கள் வந்த நிலையில் தற்போது நடிகர் விஜயினுடைய முதல் மாநாட்டை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.